இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் அதாவது பிரியமானவளே என்று கத்தர் அழைக்கிறார் பிரியமானவளே அதை யாரை அழைக்கிறார் என்றால் அவருடைய மனவாட்டியை அழைக்கிறார் நேசர் நேசரை குறித்து மனவாட்டியை குறித்து அதாவது பிரியமாய் அழைக்கிற ஒரு வார்த்தை பிரியமானவளே அது மட்டுமல்ல மணவாளியே என்று அழைக்கிறார் சகோதரியே என்று அழைக்கிறார் உத்தமியே என்று அழைக்கிறார் இப்படி பல வார்த்தைகளை சொல்லி அவர் அழைக்கிறதை நான் உன்னத பாட்டு புஸ்தகங்களே பார்த்து கொள்ள முடியும் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் இந்த வார்த்தைகளை பிரியமே மணவாளியே சகோதரியே என்று மன உத்தமியே என் புறாவே இப்படியெல்லாம் அவள் அடுக்கடுக்காக அருமையான வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை அனுபவித்து கொள்ள வேண்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிரியமே என்று அழைத்து அழைப்பாரானால் பிரிய அவருக்கு நேசருக்கு மட்டும் பிரியமாய் நடந்து கொண்டால் மாத்திரமே அவர்களை பார்த்து என்ன சொல்லி அழைப்பார் என் பிரியமே என்று அழைக்க முடியும் சும்மா நம்ம இஷ்டம் போல நடந்துட்டு நம்ம மனசும் ஆம்சமும் வெறும் செய்துக்கிட்டு எதை எதையோ பேசிக்கொண்டு கொண்டு எப்படி எப்படியோ வாழ்ந்தோமானால் அவர்களை பார்த்து என்ன கூப்பிட மாட்டார் பிரியமே என்று அழைக்கவே மாட்டார் அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமே கத்திற்கு பிரியமானதை செய்கிறவர்களை மட்டுமே அவர் பிரியமே என்று அழைக்க முடியும் இல்லையா உங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் ஒரு பிள்ளை மேலே உங்களுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் பற்றுதலாக இருக்கும் அன்பாக இருக்கும் அப்படி அது அது காரணம் என்னென்னா அந்த பிள்ளை நீங்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிவா வேறு எதிர்த்து பேச மாட்டா கோபமான வார்த்தைகளை சொல்ல மாட்டா இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளையின் மேலே ஒரு தனி பிரியம் உங்களுக்கு இருக்கும் மனதுக்குள்ளே இருக்கும் ஆனால் பெற்றார விதமாக செய்து பா பாகுபாடாக இருக்கக்கூடாது அவர்களையும் நேசிக்க வேண்டும் மற்றவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளையும் நேசித்து அவர்களையும் இந்த பாதையில் நீங்கள் வள வளர்த்தி கொண்டு வர வேண்டும் அது எந்த அந்த காரியங்கள்லேயும் தாய்மார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த பிள்ளையோட மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன தோன்றும் என்னை மா மாத்திரை ஒதுக்கி வைத்து விட்டாங்க எங்கள் அம்மா என்னை தள்ளி வைத்து விட்டார்கள் என் மேலே கோபமாக இருக்காங்க இப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு உருவாகாமல் நீங்கள் அந்த பிள்ளைகளையும் சேர்த்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களையும் இந்த செம்மையான பாதையில் நடத்த வேண்டும் அது உங்களுடைய கடமை என்றாலும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு பிள்ளையின் மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்க உண்மைதான் தாய்மாராக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அப்படி ஒரு காரியம் உண்டு இல்லை என்று சொல்லுவதில்லை ஆனால் பரலோக தேவனும் அதே மாதிரி தான் இருக்கிறார் பாருங்கள் அவரும் எல்லாரையும் பார்த்து பிரியமே என்றும் புறாவே என்றும் உத்தமியே என்றும் அழைப்பது இல்லை அவர் அவங்கவுங்க நடத்தையை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை பார்த்து கீழ்ப்படுதலை பார்த்து அவருடைய அன்பு கத்திடத்தில் அன்பு கூறுகிறதை பார்த்து தான் அவர் பிரியமே என்று அழைக்கிறார் அப்போது அப்படியானால் பிரியமாயிருக்க ஒரு சில காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் கத்திற்கு பிரியமாயிருப்பது எப்படி என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் படிப்போமானால் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அலலுயா அலலுயா எல்லாரும் கரங்களை ஓர்த்தே கத்திரியை மயிமைப்படுத்தலாமா ஹலே லுயா ஹலோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க கத்துடைய வசனத்துக்காக அவங்களோட இருதயம் வாஞ்சிக்கட்டும் கத்துடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி ஜீவிக்க ஒப்பு கொடுப்போம் அநேக காரியங்கள் நாம் செயல்படாமல் இருக்கலாம் கீழ்படியாமல் இருக்கலாம் ஆனால் வசனம் உங்களுக்கு நேராக வரும்போது அதுக்கு ஒப்பு கொடுங்கள் கத்தோடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள் அதுக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் இது ரெண்டு வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் முள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது லீலி புஷ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் இன்னொன்று ரெண்டு என்ன என்றால் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நான் நான்கிற டபுள் ஜோடு ஜோடாக ரெண்டு 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 வார்த்தைகள் இந்த வசனத்திலே காணப்படுகிறது அப்படியானால் பாருங்கள் இதில் பிரியமானவள் குமார்த்திகளுக்குள்ளே பிரியமானவள் குமாரத்திகளும் இருக்கிறார்கள் பிரியமான தேவனை பின்பற்றி வருகிற சபைக்குள்ளே கத்திரை ஆராதிக்கிற சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே கத்திரை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்குள்ளே குமாரத்தியும் இருக்கிறாள் குமாரத்திகளும் இருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் யார் இருக்கிறது நேசருக்கு பிரியமானவள் அப்போ இவர்கள் நடுவில் தான் இவ்வளோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் குமாரத்திகளுக்குள்ளே தான் இந்த பிரியமான வாசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இது எப்படி ஓமானமாக எப்படி சொல்லுகிறார் என்றால் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ இந்த லீலி புஷ்பம் நிற்க நிற்கிற இடம் என்ன என்றால் முள்ளின் நடுவே முட்களின் நடுவே அது வாழ் நின்று கொண்டிருக்கிறது லீலி புஷ்பத்துடைய எதில் எவ்வளோ மென்மையாக இருக்கும் இல்லையா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த புஷ்பம் எவ்வளவு வாசனை உள்ளதாக இருக்கும் ஆனால் இது இந்த இது எது எந்த எது நடுவில் இந்த புஷ்பம் வ மலர்ந்து நிற்கிறது முள்ளின் நடுவே முழுக்களுக்குள்ளே நடுவே நடுவில் அப்போ பாருங்கள் இடது பக்கமும் முள் வலது பக்கமும் முள் மேலும் கீழும் எல்லா பக்கத்துலேயும் என்ன இருக்குது முள் இருக்குது அப்படியானால் முள் எப்படிப்பட்டது முள்ளின் சுவாபம் என்ன குத்துகிற சுவாபம் முள் எப்போவும் குத்து அப்படின்னுட்டு குத்திக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும்போது காற்று இந்த மலரின் மேலே இந்த லீலி புஷ்பத்தின் மேலே வந்து மோதும்போது எப்படி இந்த பக்கம் சாயும் போதும் இந்த பக்கம் சாயும் போதும் முன்னா பின்னா எங்கும் காற்று அடிக்கும் காற்று அடிக்க அடிக்க இந்த முள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கும் குத்தி கொண்டே இருக்கும் இந்த லீலி புஷ்பத்தை குறித்து சொல்லுகிறார்கள் அந்த லீலி புஷ்பமானது இந்த காற்று அடித்து இது எதில் கிழிக்கிற வேலையில்லையே முள்ளுனால இந்த கா எதல் கிழிந்து போகிற நேரத்தில் அதில் வாசனை அதிகமாக வருமா அலையிலுயா அலையிலுயா நம்மிடத்திலும் கத்தர் இதை எதிர்பார்க்கிறார் மாணவர்களிடத்தில் கத்தர் இதை எதிர்பார்க்கிறார் குமாரத்திகள் முல்லை போல சில நேரம் குத்தலாம் நம்மை சுற்று சூழ குமாரத்திகள் இருக்கிறார்கள் இல்லையா ரட்சிக்கப்பட்டவர்களும் தான் குமாரத்திகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற ரட்சிக்கப்படாதவர்களே குமாரத்திகள் என்று சொல்லுகிறதில்லை இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த சபையிலே அங்கமாக இருக்கிறவர்கள்தான் யார் குமாரத்திகள் குமாரத்திகள் நடுவில் இருக்கிற லீலி புஷ்பம் அது வாசனை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படியானால் குமாரத்திகள் குத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் குத்துகிறவக குமாரத்திகளாக இருக்கிறோமா லீலி புஷ்பமாய் அந்த குத்து எல்லாம் வாங்கி 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 வாசனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா இந்த ரெண்டு அனுபவமும் இந்த சபைக்குள்ளே காணப்படுகிறது கத்தர் எதை விரும்புகிறார் கத்தர் இந்த பிரியமானவளை விரும்புகிறார் இந்த லீலி புஷ்பத்தை அவர் விரும்புகிறார் லீலி புஷ்பமாக இருக்க விரும்புகிறீர்களா அல்ல குத்துகிற முள்ளாக இருக்க விரும்புகிறீர்களா எது உங்களுடைய விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை குத்துகிற அனுபவம் உங்களிடத்தில் இருக்குமானால் செயலிலே வார்த்தையிலே பேச்சிலே பல காரியங்கள் செய்கிற காரியங்களிலே நாம் மற்றவர்களுக்கு இடையூறாக குத்துகிறவர்களாக இருப்போமானால் நம் க நேசருக்கு பிரியமானவர்கள் அல்ல நாம் ந நாம் நம்மை நாமே மெச்சிக்கொள்ளலாம் நான் நன்றாக இருக்கிறேன் என்று பேசிக்கொள்ளலாம் நான் என்னைப்போல ஜபிக்கிறது யாருமில்லை என்று சொல்லலாம் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் கடன் கொடுக்கிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் நன்றாக வேதம் படிக்கிறேன் பல முறை படிக்கிறேன் இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டாலும் குத்துகிற அனுபவம் மற்றவர்களை கேவலமாய் பேசி மற்றவர்களை பொய்யான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை இடையூறு பண்ணுகிற பல செயல்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நீங்கள் முள்தான் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நற்கிரியைகளை செய்தாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் வேதம் கொடுக்கிற பெயர் முள் என்று கொடுக்கிறது இருக்க விரும்புகிறீர்களா லீலி புஷ்பமாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படியானாலும் இந்த லீலி புஷ்பமானது இந்த முள்ளையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இந்த எதில் மற்றவங்கள என்ன செய்யாது குத்தி கிழிக்காது இல்லையா எதில் என்ன செய்யும் அந்த முல்லைலாம் அந்த குத்துகிறதெல்லாம் வாங்கி 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 பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் அப்படி தானே இந்த அனுபவம் நமக்கு உண்டா ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே பத்து வார்த்தை சொல்லி பீறிட்டு நம்ம எழும்பிடுவோம் அல்லவா அதை தாங்கிக் கொள்கிற அனுபவம் நமக்கு இல்லை இதை ஆவியானவர் தான் நமக்கு தர வேண்டும் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சை இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் தான் ஆவியானவர்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த ஆவியினாலே நிரப்பப்பட நிரப்பப்பட அது மட்டுமல்ல நம்முடைய குறைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை ஏராளம் பேசுகிறோம் கரங்களை தட்டி ஜெபிக்கிறோம் நன்றாக பாடுகிறோம் ஆனால் குற்றங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் இதை இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் அதை செய்து கொள்ள வேண்டும் நான் குற்றமற்றவள் நான் தவறு இல்லாதவள் என்னிடத்தில் எந்த சுவாபமெல்லாம் எனக்கு நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை அப்படித்தானே இருக்கு இல்லையா அவங்க வழக்க பழக்க வழக்கங்களில் குடும்பத்தில் பேசும்போது மற்றவர்களோடு பழகும்போது செயல்படும் போது எத்தனை குறைகள் நம்மிடத்தில் வந்து விடுகிறது இல்லையா இதெல்லாம் உணரணும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என் குறையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களும் அதிகமாக சொல்லிடுறோம் அவள் இப்படி பேசுகிறான் அவள் இப்படி நடக்கிறா அவள் பார்த்தது தப்பு அவள் உட்காந்தது தப்பு அவள் செஞ்சது தப்பு இதெல்லாம் அழகாக பேசி விடுகிறோம் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லுவோம்மா ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம் நான் இதை தப்பு இப்படி பேசுனது தப்பாக போச்சு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்போ செஞ்சது தப்பாக பண்ணி இப்போ செஞ்சிட்டேன் எனக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பு கேட்குறோமா அப்படியானால் நீங்கள் எதாவது மாறலாம் லீலி புஷ்பமாய் மாறலாம் லீலி புஷ்பமாய் மாறி இடத்துலேருந்து ஒரு சத்தம் துணிக்கிறது என்னது சத்தம் பிரியமே என் பிரியமே அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா கல்வாரி சிலுவிலே ஜீவனை தந்து நம்ம நமக்காக இரத்தத்தை சிந்தியல்லவா அவர் மீட்டு கொண்டார் அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு அந்த அன்புக்கு ஈடாக நாம் எதை எதையும் செலுத்த முடியாது எப்படி ஜீவிக்கிறோம் உனக்காக இரத்தம் சிந்தினே சிந்தினேனே மகளே நீ எனக்கு எனக்கு பிரியமாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு பிரியமாக இருக்க மாட்டியா நான் என்ன செய்கிறோம் நமக்கு நாமே பிரியமாய் நடந்து கொள்ளுகிறோம் நமக்கு நாமே பிரியமா இல்லைன்னா சிலர் மனுஷருக்கு பிரியமா எதை செய்தால் அவங்களுக்கு பிடிக்கும் எதை பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது இப்படின்னு மனுஷருக்கு பிரியமானதையே நாடி தேடி செய்கிறவர்களும் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை இதன் நடுவிலே நேசருக்கு பிரியமானதை செய்வதை விட்டுவிடக்கூடாது அதை அதற்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஹலலுயா அப்படியானால் தான் நீங்கள் நேசருக்கு பிரியமாக இருக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த லீலி புஷ்பமாக இருக்க முடியும் ஒருபோது இருக்க விரும்பாதீர்கள் அந்த சுவாபம் உங்களுக்கு இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள் இந்த முள்ளு அதாவது அது ஒரு விதத்தில் நம்முடைய சுவாபத்தை சுவாபத்தை பற்றி சொன்னாலும் இன்னொரு விதத்தில் நான் சொல்லுமான சொல்லுவோமானால் முள் வந்து பாடுகள் நடுவே இந்த லீலி புஷ்பம் இருக்கிறது லீலி புஷ்பம் இந்த குத்தெல்லாம் வாங்கிறது என்றால் அதுக்கு அநேக பாடுகள் இருக்கிறது உபத்திரவங்கள் இருக்கிறது பௌலப்போசலன் சொல்லுகிறாரல்லவா சாத்தா அது இந்த முள் என்னை குட்டி கொண்டே இருக்கிறது ஒரு முள் என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முள் இது அவர் தேவன் கொடுத்த அந்த உன்னதமான அனுபவங்களை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருக்கும்படியாக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் சரீரத்திலே அது குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று அவர் ஜெபித்த பிறகு சொல்லுகிறார் அது அப்படியானால் உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கங்கள் பலவிதமான சோதனை வேதனையான கண்ணீரின் பாதை இதெல்லாம் வரும்போதும் கூட அந்த லீலி புஷ்பமானது மலர்ந்து வாசனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அந்த முள் குத்த 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 அதிலிருந்து என்ன தான் வருகிறது வாசனை தான் வருகிறதே தவிர இந்த உபத்திரவங்களின் நடுவிலும் அது தன் கத்திரை மேன்மை பாராட்டி ஜபத்தை விடாதபடிக்கு ஆராதனையை விடாதபடிக்கு கத்துடைய சமூகத்தை சேருகிறதை கிட்டி நெருங்குகிறதை விடாதபடிக்கு இவற்றின் நடுவில் எல்லாம் அதை மலர்ந்து வாசனை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அனுபவம் நமக்கு வேண்டுமல்லவா வேணுமா வேண்டாமா ஆலுயா ஆலுயா கத்தருவங்களை அப்படியே நடத்துவாராக இன்னும் பாருங்கள் ஏசு தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் அதாவது யோவான் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை பிதாவுக்கு பிரியமானவில்லை எப்பொழுதும் செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை இருபத்தி ஒன்பதாவது வசனம் எட்டாம் அதிகாரம் இருபதா இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார் பிதா தன்னை குறித்து ஏசு தன்னை குறித்து சொல்லும்போது அது சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்தார் ஒரு சில அல்ல ஒரு சில சம்பவங்களுக்காக மட்டுமல்ல அவர் எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது நல்ல ஒரு சாட்சி திடமாக நின்று கொண்டு சொல்லுகிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை தனியாக ஏசு இருந்து ஒரு காரியத்தையும் செய்யவே இல்லை பிதாவும் இயேசுவாக தான் செய்கிறார் இந்த யோவான் சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா நானும் பிதாவும் நானும் பிதாவும் என்று அடிக்கடி அந்த காரியத்தில் சொல்லுவார் பிதா பிதாவிடத்தில் ஜெபித்து விட்டு தான் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமென்றாலும் பிதாவிடத்தில் கேட்டு தான் அந்த காரியத்தை செய்கிறார் ஆகையினாலே பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அப்படியானால் அவர் நம்மை தனியே விட மாட்டார் தனிமை உணர்வு உங்களுக்கு உண்டாகிறதா வீட்டில் தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா தனியாக இந்த எல்லாம் செய்கிறேன் என்று நினைக்கிறீர்களா அதாவது அதாவது நம்முடைய பயணிக்கிற இந்த ஆவிக்குரிய பயணத்தில் இந்த ப நான் நான் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படவில்லை யாரும் கத்திரை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் தனியாக இருக்கிறேன் என்று தனிமை உணர்வோடு இருப்பீர்களானால் நீங்கள் யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய வேண்டும் எப்பொழுதும் செய்வீர்களானால் நீங்கள் யாருக்கு பிரியமாக இருக்க முடியும் பிதாவுக்கு பிரியமாக இருக்க முடியும் அப்போது அதே நேசர் கூப்பிடுவார் என் பிரியமே என்று அழைப்பார் அலலுயா அலலுயா இதெல்லாம் கடினமான காரியம்தான் என்றாலும் நாம் விரும்பி கத்தரை நோக்கி ஜெபிப்போமானால் இந்த பாதைக்குள்ளே கத்தர் நம்ம நடத்தி கொண்டு போவது திட்டம் திட்டமான காரியம் அதற்காக தான் பரிசுத்தாமியே நமக்கு கற்று தந்திருக்கிறார் இந்த வேத வசனத்தை நம்முடைய கை கரங்களிலே கத்தர் எழுதி கொடுத்துருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் இந்த காரியங்களை விரும்பி ஜெபியுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார் ஹலலுயா இன்னும் ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஒரு சத்தம் கேட்கிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இப்போ ஞான ஸ்நானம் எடுக்கிற கத்தருடைய பிள்ளைகளை பார்த்தும் கத்தர் பிரியப்படுகிறார் ஹலலுயா தேவ சத்தம் கேட்கிறது ஒரு மெல்லிய சத்தம் அது காதுகளிலே துணிக்கிறது நீங்கள் ஞானஸ்நானத்தை ஏதோ ஞானஸ்நானம் விட்டேன் என்று நினைக்காதீர்கள் ஞானஸ்நானம் ஒரு கத்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை பாவம் மன்னிப்புக்கு என்று செய்கிற அது ஞானஸ்நானம் தேவனோடு சேருகிற ஒரு காரியம் இதில் அநேக சத்தியங்கள் ஞானஸ்நானத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது யாராகிலும் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு இந்த இடத்துல இருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்நானத்தை தள்ளி வைக்காதீர்கள் ஞானஸ்நானம் வேண்டாம் என்று ஒதுக்கி விடாதீர்கள் சிலர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்ன என்னவென்றால் குழந்தையிலே நான் என்ன எங்கள் அம்மா அப்பா கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி ஞானஸ்நானமாக முடியும் குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா குழந்தை இனிதான் வளர்ந்து பாவம் செய்ய போகுது பாவம் மன்னிப்புக்கென்று தான் ஞானஸ்நானம் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் யாராகினும் அப்படி எண்ணிக்கொண்டு இருப்பீர்களானால் வேத சத்தியத்துக்கு அது முரண்பாடானது அது சத்திய வசனம் அல்ல கர்த்தருடைய வார்த்தை அல்ல இயேசு சொன்ன வார்த்தை ஞானஸ்நானம் அது விசுவாசத்தோடு பாவம் மன்னிப்புக்கென்று நீதிமான் ஆகி ஞானஸ்நானம் பெற வேண்டும் ஆக அதுதான் ஞானஸ்நானம் இந்த ஞானஸ்நானத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் போது பிதாவாகி தேவன் சந்தோஷப்படுகிறார் அவர் சொல்லுகிறார் இவர் என்னுடைய இயேசுவை குறித்து இயேசு இடத்துல சொன்னது போல நம்ம நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் இவர் அவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் ஞான எடுக்கும்போது கத்தருடைய பிரியம் நம்மேலே வருகிறது இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல அல்லது ஒரு சபையில சேர்ப்பதற்காக அல்ல கத்தரோடு சேர்ப்பதற்காகவும் அவர் பிரியப்படுவதற்காகவும் நாம் செய்கிறோம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் ஞான ஸ்நானம் பெறாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது கத்தடைய வசனம் அது திட்டமாக சொல்லுகிறது நிக்குவதே இடத்துல ஏசு பேசும்போது சொல்லுகிறார் அல்லவா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நிக்கதோமி இஸ்ரோரில் ஒரு போதகனாக இருந்தார் அவரிடத்துல சொல்லுகிறார் இயேசு அவர் இயேசு இடத்துல பேச வருகிறார் பேச வரும்போது அவர் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறார் பர்சுத்தாவி பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து சொல்லுகிறார் ஆகையினால் ஞானஸ்நானம் பெறும்போது மட்டுமே நேசர் என்னுடைய பிரியம் என்று அழைக்க முடியும் ஹலூயா யாராகிலும் ஞான ஸ்நானம் பெறாத படிக்கி பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏமாந்து போவாது போகாதீர்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் கத்திருக்க பிரியமானவர்கள் அல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவும் முடியாது திட்டமான காரியம் நான் சொல்லவில்லை தெய்வ பிள்ளைகளே கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஆகையினால் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்புறம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துடைய பிரியம் உங்கள் இருக்கும் ஹலலுயா ஹலலுயா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசு பிதாவுக்கு நான் முதல்ல சொன்னது போல பிரியமானதை எப்போதும் செய்கிறார் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய வேண்டும் இன்னும் பாருங்க ஏனோக்கை குறித்து சொல்லும்போது போது எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்று நினைக்கிறேன் யாராவது படியுங்கள் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் ஆமா ஆமேன் ஏ நோக்கை குறித்து இங்கே வேத வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து படாததற்கு முன்னமே சாட்சி பெற்றான் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் தேவனுக்கு பிரியமானது என்னது சாட்சி உள்ள ஜீவியம் இது கண்டிப்பாக எல்லா கத்தோடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் இருக்க வேண்டியது சாட்சி ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் இல்லையா அதை ஆதிகானத்தில் படிக்கிறோம் ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே பாவம் அநியாயமும் அக்கிரமம் பெருகி இந்த உலகத்தில் ரொம்ப தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே ஊற்றப்பட போகிற நேரத்தில் நேரத்தில் தான் ஏனோ வ வரு வருகிறார் ஏனோக்குடைய ஜீவியமானது முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது இந்த பாவ ஜனங்கள் நடுவில் அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் ஹலையா தேவனோடு சஞ்சரித்தார் ஏனோ தேவனோடு சஞ்சரித்தார் நாமும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ளே தான் நினை ஜீவிக்கிறோம் பாவ பழக்க வழக்கங்கள் இந்த நாட்களில் ஏனோ காலத்தை காட்டிலும் இந்த நாட்களே பன்மடங்கு அதிகமாகிவிட்டது பாவம் எங்கு பார்த்தாலும் பாவம் எங்கு வீட்டுக்குள்ளேயும் பாவம் வெளியையும் பாவம் கையிலேயே பாவம் இருதயம் நிறை முழுவதும் பாவத்தால் நிறைந்து கிடக்கிறது எந்த யாரை பார்த்தாலும் பாவத்தின் கண்கள் பாவத்தின் பேச்சு பாவத்தின் சிந்தனை பாவத்தின் செயல்பாடுகள் இதெல்லாம் பெருகிவிட்டது இவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிற நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் ஹல தேவனோடு எப்படி சஞ்சரிக்கிறது பரிசுத்தமாக இல்லாமல் கத்தரை யாரும் என்ன செய்ய முடியாது தரிசிக்க முடியாது பரிசுத்தோடு இருந்தால் மட்டுமே தேவனோடு சஞ்சரிக்க முடியும் ஏனோக் முந்நூறு ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார் இங்கே எப்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்த முன்னு சஞ்சரித்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார் ஏனோக் சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் அவர் பிரிய தேவனுக்கு பிரியமானவராய் இருந்தபடியினாலே இனி இந்த பூ பாவம் நிறைந்த பூமியில் நீ சஞ்சரித்து கொண்டு இருக்க வேண்டாம் மகனே நீ என்னோடு வந்துவிடு என்று அழைத்து கொண்டு போய்விட்டார் ஏனோ நோக்கெடுத்து கொள்ளப்பட்டார் ஹாலலுயா கரங்களை தட்டி நாம் கத்திரை தோத்திரைப்போம் ஹால லூயா ஹால லூயா ஒரு நாள் நாமும் இந்த பாவ நிறைந்த உலகத்தை விட்டு பர்லோக ராஜ்யத்தில் அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் மறுரூபமாகி அவரோடு சேர்த்து கொள்ளப்பட போகிறோம் இல்லையா இதை குறித்த எண்ணம் எப்போ உங்களுடைய உள்ளத்துல வருகிறதா ஒரு சத்தம் கேட்கும் ஆரவாரம் பிரதான தூதண்ட சத்தம் தேவைய காலம் நடுவானத்தில் உண்டாகும் கிறிஸ்து அப்படி இறங்கி வருவார் மணவாளனாய் வருவார் மணவாட்டி முதல்ல பார்த்தோம் இல்லையா மணவாட்டி என்ற பெயர் எங்க இருக்கு உன்னத பாட்டில் இருக்கிறது அல்லவா அவள் பொழுதிலே சென்று விடுவாள் ஹலலூயா மற்றவர்கள் ஏனோ எடுத்துக் கொள்ளப்பட்டது போல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் மற்றவர்கள் கைவிடப்படப்படுவார்கள் அவர்கள் இந்த பூமியில் இருந்து வேதனை அனுபவிக்கத்தான் அவர்கள் இந்த பூமியிலே கைவிடப்பட்டு இருப்பார்கள் ஆமேன் ஹலலூயா கத்த நல்ல நாட்களை தந்திருக்கிறார் அதாவது நமக்கு எப்படி பிரகாசமான நாட்களை தந்திருக்கிறார் நல்ல திறந்த வாசலை நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாட்களில் நாம் அஜாக்கிரதையாக இருப்போமானால் நிறுவிசாரமாக இருப்போமானால் எக்காலம் துணித்து கைவிடப்பட்ட பின்பு கதறி அழுவோம் மார்பலை புலம்பி அடித்து புலம்பி கதறுவோம் அதுக்கு சந்தேகவே இல்லை அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய எண்ணம் என்னவென்றால் ஏ சுவருவார் நானும் செல்ல வேண்டும் ஏசு வருவார் நானும் பரிசுத்தம் அடைய வேண்டும் ஏசு வருவார் அவரோடு செல்ல வேண்டும் அவருடைய பரிசுத்தம் அவருடைய தாழ்மை அவருடைய அன்பு அவருடைய பொறுமை அவருடைய திவ்ய ஸ்வாபங்கள் எல்லாம் வர வேண்டும் நான் முதல்ல சொன்னபோது லீலி புஷ்பத்தை குத்தினாலும் வாய்ப்பேசாமல் இருக்கிறது போல் அந்த குத்தெல்லாம் ப பட்டுக்கிட்டு அது பொறுமையாய் வாசனை கொடுத்து கொண்டு இருந்தது போல் இருக்கிற மனவாட்டியை தான் கத்தர் சேர்த்து கொள்வார் ஹலலூயா லூயா போகணுமா வேண்டாமா என்ன நினைக்கிறீர்கள் எது உங்களுடைய விருப்பம் உலகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாமா நாலு பேர் மேல நடக்க வேண்டாமா நாலு பேர் மேல உடுத்த வேண்டாமா அணிகலங்களை அணிந்து கொள்ள வேண்டாமா அதை கலட்ட சொன்னா என்ன சங்கடமா இருக்கிறது இந்த நாட்களிலே இந்த உபவாச நாட்களை ஜபியுங்கள் பிள்ளைகளை வேத நான் சொல்லவில்லை கத்துடைய வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லாமல் ஒரு காரியத்தை செய் யாருக்கும் சொல்ல முடியாது இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னால் வேத வசனம் இந்த படி சொல்லியிருக்கு அதனால் செய்ய வேண்டும் நிச்சயம் நீங்கள் உங்களுடைய இந்த உபாச நாட்களில் உங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் எல்லாம் சிலுவையில் அறைந்து விடுங்கள் கிறிஸ்தவடர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சிகளையும் சிலுவையில் இருக்கிறார்கள் எனக்கு ஆண்டவரும் வேணும் உலகமும் வேண்டும் என் விருப்பப்படியும் நடக்கணும் அப்படின்னா ஒருபோதும் முடியாது ரெண்டு ஜமானு கூழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து ஒருவனை பற்றி கொள்வான் ஒருவனை ஏற்றுக்கொண்டு ஒருவனை விட்டு விடுவான் இதுதான் செய்ய வேண்டு எல்லா காரியங்களும் ஆகையினாலே இந்த காரியத்தில் கூட அவங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திறந்த வெளிச்சத்தை உங்களுக்கு இருதயத்தில் தருவார் நல்ல தைரியத்தை தருவார் எந்த செயலையும் கத்திருக்கென்று செய்யுங்கள் வசனம் எப்படி சொல்லி இருக்கிறது ஆகையினால் நான் கீழ்ப்படுகிறேன் என்று கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களானால் வசனத்தின்படி செய்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலலுயா அவர் மெனேசர் பிரியமே என்று அழைப்பார் அலலுயா இதை விட இந்த உலகத்தில் அவருக்கு என்ன வேண்டும் தேவ பிள்ளைகளை அலலுயா இந்த நேசர் வா நமக்காக ஜீவனை தந்து மீட்டு கொண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ உள்ள தேவன் நம்ம மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரா இவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறாரா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்கும் கொடுக்கப்படாத பெரிய பாக்கியம் அல்லவா இதன் இதற்காக நீ உங்கள் இருதயம் ஏங்கட்டும் உங்கள் இருதயம் அதிகமாய் வாஞ்சி வைக்கட்டும் விருப்பம் வரட்டும் ஹால லூயா ஹால லூயா போல தேவனோடு சஞ்சரிப்போ கத்தர் ஒரு நாள் நம்மை எடுத்துக்கொள்ளுவார் இன்னும் பாருங்கள் தானியலை குறித்து சொல்லும்போது நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தானியல் தீர்க்கத வசனம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாராவது படியுங்கள் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் சொல்லுகிற நீ கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் தானியலை குறித்து சொல்லும் போது அவையானவர் எழுதுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது தானியலுடைய ஜபத்தை குறித்து இந்த ஒன்பதாவது அதிகாரம் ஆரம்பத்திலேருந்து நம்ம படிப்போமானால் அவர் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சொல்லுகிறார் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி அப்போ பாருங்க இன்னும் அஞ்சாவது வசனத்தில் பாருங்க நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் தானியலை குறித்து வேத வசனத்தில் எந்த குறையும் சொல்லவில்லை தானியல் அந்த பாபிலோனுக்குள்ளே சிறைப்பிடித்து கொண்டு போன போதே இந்த அந்த ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்பட்டு திராட்சரசத்தினாலும் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்டான் எல்லாரும் ரசம் குடித்தார்கள் எல்லாரும் ராஜபோஜனத்தை பூசித்தார்கள் ஆனால் தானியில் மட்டும் ஒரு அது ஒரு இது விசேஷமானவராக இந்த இடத்துல இருந்தார் நல்ல தீர்மானம் பண்ணி தேவன் தான் எனக்கு முக்கியம் ராஜபோஜனமோ ராஜாவோ எனக்கு வர வேண்டிய அதிகாரங்களோ அல்ல தேவன் தான் எனக்கு முக்கியமானவர் பிரதானமானவர் தேவன் தான் அவருக்கு பிரியமானதை தான் நான் இங்கே செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணிக்கொண்டு பிரியமானதே எல்லாவற்றையும் செய்தார் தானியலை குறித்து எந்த தவறும் எழுதப்படவே இல்லை குற்றமும் எழுதப்படவே இல்லை ஆனால் இவர் தன் அறிக்கை இந்த ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவர் உபோ முதல்ல உபவாசம் பண்ணியிருக்கிறார் அப்புறம் ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து அதாவது அந்த நாட்களில் ஒரு கடினமான வேதனையான சம்பவங்கள் வரும்போது சாம்பலை அள்ளி போட்டு சாக்கு வஸ்திரத்தை உடுத்திக்கொள்வார்கள் அது ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக அதை செய்து கொள்வார்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த நாட்களில் நாம் அதை செய்கிறதில்லை நாம் இருக்கிற ட்ரெஸ்லேயே உட்காந்து ஜோகம் பண்ணுறேன் ஆக ஆனால் அந்த இருதயத்தை கத்தடை சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் தாழ்மைப்படுத்த வேண்டும் அனைவருக்கு தாழ்மை என்ற வார்த்தை வருகிறதே இல்லை பேச்சிலையும் தாழ்மை இல்லை நடத்தியிலும் தாழ்மை இல்லை ஒரு பெரிய நான் தான் என்ன விட்டால் கிடைக்காது யாரும் அப்படின்ற ஒரு பெருமையான ஒரு அகம்பாவமான ஒரு சுவாபம் ஒரு எண்ணம் தலை அப்படி நிமித்தி பார்த்துக்கிறது நிமிர்ந்து கண்ணை இது பண்ணி என்ன இப்படி இது பண்ணுறதா அப்படின்ற ஒரு அகம்பா பெருமையான எண்ணங்கள் இந்த நாட்களில் அநேகருடைய இருதயங்கள்லேயே வந்து விடுகிறது இதை விட்டுவிட வேண்டும் தேவ பிள்ளைகளை தாழ்மைப்பட வேண்டும் தாழ்மையோடு கத்துடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவர் ஜெபி ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட அவருடைய கத்துடைய முகத்தை அவரை தேடுகிறார் அவர் பாவங்களையும் அறிக்கை இடுகிறார் நாங்கள் கலகம் பண்ணினோம் ஆண்டவரே உடன்படிக்கை மீறிவிட்டோமாண்டவரை கற்பனைகளை கை கை கொள்ளவில்லை ஆண்டவரே நியாயங்களையெல்லாம் விட்டுவிட்டோம் உண்மையே விட்டுவிட்டோம் ஆண்டவரே என்று அவர் கதறி அழுது தேவனை நோக்கி ஜபிக்கிறார் அதாவது அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜபிக்கிறார் தனக்காக அல்ல தன்னுடைய பாவங்களை அவர் சொன்னதாக தெரியவில்லை இந்த ஜனங்களின் பாவத்தை சொல்லி ஜபிக்கிறார் அப்படியானால் நாமும் நாம் காண்கிற இந்த தேசத்துல காண்கிறதானாலும் சரி சபையிலே காண்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி பாவத்தை அறிக்கையிட்டு தாழ்மைப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால் கத்தர் நிச்சயமாகவே அன்று தானியே தானியேலே அழைத்தது போல நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவார் சில நேரம் குடும்பத்தில் பல போராட்டங்கள் உங்களை வந்து நெருக்கும் இல்லையா அவர் செய்யறது பிடிக்கிறது பிள்ளையை செய்யறது பிடிக்கிறது பிடிக்கிறது இல்ல நம்ம விரும்புகிறபடி ஜெபிச்சு கொஞ்சம் முன்னேறி வந்துடலான்னு நினைக்கிற இடத்துல பல யுத்தங்களும் சண்டைகளும் மோதல்களும் வந்து உங்களை வந்து வாட்டி பிழிந்து கொண்டிருக்கும் அப்போது நீங்கள் கொஞ்சம் அமைதலாக இருந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அமைதலாக இருந்து தேவ சமூகத்தில் போய் தாழ்த்துங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு இறங்கும் அவர் தான் இப்படி பண்ணிட்டார் என் பிள்ளை தான் இப்படி பண்ணிட்டுன்னு அவங்க மேலே குற்றம் சாட்டாமல் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்வோம் எங்கள் குடும்பத்திலே பாவம் இருக்கிறது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலே கெட்ட பேச்செல்லாம் பேசி நாங்கள் பாவம் செய்யறோம் ஆண்டவரை உண்மை துக்கப்படுத்துகிறோம் ஆண்டவரை என்று எல்லாருடைய குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு பழகுங்கள் குடும்பத்துல ஆனாலும் சரி அதாவது சபைக்குள்ளே ஆனாலும் சரி ஆண்டவர் எங்களிடத்துல இந்த தவறு காணப்படுகிறதே அப்பா என்று கத்தனை நோக்கி தாழ்மைப்பட்டு நாம் ஜெபிப்போமானால் கத்தர் நிச்சயம் அந்த ஜபத்துக்கு பதில் தருவார் கண்டிப்பாக பதில் தருகிறது மட்டுமல்ல ஜபிக்கிற நம்மை நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பார்த்து அந்தரங்கங்களை ரங்கங்களை பார்த்து அவர் என்ன சொல்லார் நீ மிகவும் பிரியமானோ நீ வேண்டி வேண்டி கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது அந்த ஜபத்துக்கு கத்தர் இனி மௌனமா இருக்கவே மாட்டார் உடன் பதில் தருவார் உடனே பதில் தருவார் எங்கள் உங்க புருஷனை போய் ஏ இப்படி பண்ணும் இப்படி பண்ணு அப்படி போகாதோ இப்படி போகாதான்னு சொல்லிட்டே இருப்பீங்கன்னா இந்த அந்த பிரசங்கத்தினால ஒன்று சரிப்பட மாட்டார் நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி நாங்கள் பாவம் செய்தோம் அண்டவரேன்னு கேட்பீர்கள் ஆனால் அத்தை நிச்சயம் பதில் தருவார் வெளிப்படுவார் அவருடைய கிரியைகளை நாம் கண்டு கழிக்க முடியும் இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜபிக்கலாம் அதாவது யோ மூன்று யோவான் மூன்று யோவான் ரெண்டாவது வசனம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் இது எழுதுகிறது யார் என்றால் யோவான போஸ்தலன் எழுதுகிறார் அதாவது அவர் முதல் வசனத்தில் சொல்லுகிறார் மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமான காய் அந்த ஊழியக்காரருக்கு பிரியமான ஒரு அந்த சபைக்குள்ளே ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் யார் என்றால் காயு யோவான போஸ்தல் பார்க்கும்போது அவர் காயு என்பவரை தனக்கு பிரியமானவராக சொல்லுகிறார் அந்த அதாவது ஊழியக்காரருக்கும் அவர் பிரியமாக இருந்தார் அது மட்டுமல்ல பிரியமானவனே என்று அழைத்து சொல்லுகிறார் உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படியானால் நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தால்தான் நான் எப்படி இருக்க முடியும் பிரியமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதாவது ஆத்துமா செத்து கிடக்கிறது வெளிப்படத்துல ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனா இருக்கிறார் எல்லாம் ரஷிக்கப்பட்டாங்க தான் ஞாசனாக எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு வேறுபட்டு வந்தாச்சு சபையில வந்து தான் ஆராதிக்கிறோம் எல்லாம் தான் இருக்குது ஆனா ஆத்துமா எப்படி கிடக்குது செத்து கிடக்கிறது அப்படியானால் இந்த அனுபவம் இருக்குமானால் அந்த பெரிய மாணவனை என்று அழைக்க முடியாது அதுதான் யோகபான அப்போ சொல்லுகிறார் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல வாழ்ந்திருக்க வேண்டும் உன் ஆத்துமா செழிப்பார் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்ல சாவு இருக்கக்கூடாது கத்துரு விரும்பாத காரியங்கள் அந்த ஆத்மாவில இரு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் பிரியமானவனே என்று ஊழியக்காரர்களும் அழைக்க முடியாது ஆமே நல்லூயா கத்துடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய பிள்ளைகள் பிரியமானவர்களாக காய போல இருந்த இருக்க ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் அலலூயா அலலூயா விரும்புறீங்களா அத்தனை அதை விரும்புகிறாரல்லவா ஆகையினாலே தான் இங்க எழுதி வைத்திருக்கிறதல்லவா பிரியமானவரே நாத்துமா வாழ்கிறது போல அப்புறம் அந்த அடுத்த வார்த்தையை ரொம்ப அழகா சொல்லிடுவோம் இல்லையா எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக சுகமாக இருக்கணும்னா முதல் எங்கே வாழணும் ஆத்மா வாழணும் ஆத்மாவில் கரைகளும் திரைகளும் பாவமும் ஒட்டி கொண்டு இருக்குமானால் பிரியமானவர்களாக இருக்க முடியாது அது மட்டுமல்ல எல்லா வா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கவும் முடியாது ஊழியக்காரர்கள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது உங்களை பார்த்து த சிஸ்டரா சில காரியங்களை உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு பேசுவார்களானால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்களானால் சொல்லுவார்களானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் அல்லவா ஹால லூயா நம்முடைய நடத்தை நம்முடைய பேச்சு நம்முடைய ஊழிய காரியங்கள் இதில் எல்லாம் அதாவது ஊழியர்கள் விரும்புகிறபடி எங்கள் சில காரியங்களை செய்வீர்களானால் கத்திருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீர்கள் மனுஷர் முன்பா ஊழியக்காரர் முன்பாகவும் பிரியமாக இருப்பீர்கள் ஹால லூயா அந்த சில காரியங்களை ஆண்டவர் பிரியமா பிரியமாக பிரியம் என்று சில வார்த்தைகளை கற்று சொல்லுகிறார் செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம் செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு பிரியம் துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பான் துன்மார்க்கமாக ஜீவித்து கொண்டு சோத்திர பலிகளை செலுத்தி கொண்டால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அது அருவறுப்பு என்று சொல்லுகிறார் ஆனால் செம்மையா பிரியமானதா இருக்கிறது இன்னும் தாவீடு கேட்கிற அந்த விரே உமக்கு பிரியமானது செய்ய என்னை போதித்தருள் என்னை போதிக்க வேண்டும் ஆண்டவரே விரே நான் உமக்கு பிரியமானதே செய்ய வேண்டும் அந்த இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் இந்த உபவாச நாட்களிலே ஜெபிக்க நீங்கள் அதாவது விரும்புங்கள் வேற உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் தவறல்ல அந்த என்றாலும் பிரதானமாய் நாம் கேட்டு கத்திடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் இந்த ஆவிக்குரிய காரியத்திலே நாம் இன்னும் பிரகாசமாக வேண்டும் கத்திற்கு பிரியமா இருக்க வேண்டும் மிகவும் பிரியமா இருக்க வேண்டும் தானியலை குறித்து அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் பிரியமான அவர் அப்படி தன்னை தாழ்த்தி ஜனத்தின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் அறிக்கையிட்டு தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவர் தேவனை நோக்கி உபவாசித்து அனுப்பி கத்த சொல்லுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் குடும்பத்தினர் யார் ரட்சிக்கப்படவில்லையோ கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ இந்த உபவாச நாட்களே அவர் ரட்சிக்கப்படும்படியால் தா தானியல் ஜபித்தது போல நாங்கள் பாவம் செய்தோம் நாங்கள் பாவம் செய்தோம் மன்னிங்கப்பா அப்படின்ற கத்தரை நோக்கி கூப்பிடும் போது நாம் கத்திற்கு மிகவும் இருப்போம் ஜபத்தை இல்லையா இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள் கத்தருக்கு முன்பாக நானே என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று கண்ணீரோடு கேளுங்கள் உபவாசித்து இந்த உபவாச நாட்கள்ல இதே ஒரு முக்கிய ஒரு லட்சிய ஒரு லெக்காக வைத்து ஜெபியுங்கள் கத்தை நிச்சயம் செய்வோம் உங்கள் பிள்ளையானாலும் சரி உங்கள் குடும்பத்தாரானாலும் சரி உங்கள் கணவனானாலும் சரி உங்கள் யாரா இருந்தாலும் சரி யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய சிந்தையில இருக்கிறதோ அவர்களுக்காக ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது ரட்சிப்பு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யம் விட்டு தள்ளி போடப்படுவார்கள் முதல்ல கேட்டோ போ கேட்டோம் அல்லவா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும் நம்முடைய பெயர் என்று ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது யாருடைய பெயர் புஸ்தகத்தில் இல்லையோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் அக்கினி கடல் என்று வேத வசனம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே அர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆகையினாலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம் நாம் புலம்புவோம் நாம் கதறுவோம் இதைத்தான் கத்திர இன்னும் இன்னும் வலியுறுத்துகிறார் இந்த உபவாச நாட்கள் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சவாலாக இருக்கட்டும் ஹல லூயா ஹல லூயா ரட்சிக்கப்படாட்டி போட்டு அவர் போகிற இருக்கிறபடியே இருந்துட்டு போட்டு அவன் போகிற வழியிலே போகட்டும் அப்படியே விட்டு விடாதீர்கள் உங்கள்ட்ட கத்தர் கணக்கு கேட்பார் அல்லவா அன்றைக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும் கண்டிப்பாக யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களுக்காக இந்த உபவாச நாட்கள்ல கண்டிப்பாக அதுக்கு புலம்பி கதறி அழுது தாழ்மைப்பட்டு உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள் உங்களை தாழ்த்தும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலூயா முள்ளின் நடுவே இருக்கிறா இருக்கிறீர்களா ஆமேன் பல உபத்திரம் பல நெருக்கம் பாடு வியாதி பல போராட்டம் உங்களை வந்து முள் போல நெருக்கி கொண்டிருக்கிறதா சிலரால் சிலரால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்கள் முள் போல நெருக்கிறார்களா அல்லது உங்கள் குடும்பத்தை உறவினர்கள் உங்களை முள் போல நெருக்கி கொண்டிருக்கிறார்களா நீங்கள் அதில் எதிர்த்து செயல்படாதபடிக்கு வாசனை கொடுக்கிறவர்களாயிரு முள் குத்த குத்த எப்படி வாசனை கொடுக்கிறதோ லீலி புஷ்பம் அதே போல நீங்கள் ஒரு லீலி புஷ்பமா இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நே என் பிரியமே என் பிரியமே என்று நேசர் அழைப்பார் அல்லவா இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டாமா என் பிரியமே முள்ளின் நடுவே இருக்கிறேன் பிரியமே என் லீலி புஷ்பமே நீ எனக்கு பிரியமானவள் என்று நேசர் அழைக்கிறார் ஹலலூயா 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 நான் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக பிரியமானவனே என்று அதாவது ஊழியக்காரர்கள் உங்களை குறித்து சொல்வார்களாக ஆமேன் உங்கள் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் செழித்து கொண்டிருக்கட்டும் உங்கள் ஆத்மாவிலே மகிழ்ச்சி கலிகூறுதல் சந்தோஷம் பெருகி ஆவியானுடைய சந்தோஷம் நிரம்பிக் கொண்டிருப்பதாக முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று தாழ்மையோடு கத்தரை நோக்கி பார்ப்போம் அலலுயா சிலர் கண்ணீரோடு இருக்கிறீர்கள் கத்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் நேசர் பிரியமானவளே என்று அழைக்கிறார் என் பிரியமே என்று நேசர் அழைக்கிறார் பிதாவுக்கு பிரியமானதே எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று தனியாக நீங்கள் ஒருபோது இருக்கவில்லை நேசர் கூட இருக்கிறார் அவருக்கு பிரியமானதனை செய்யும் போது நேசர் கூட இருப்பார் நல்ல நேசரே அன்பின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 எங்களுக்கு முன்பாக இந்த மாத உபவாச நாட்களா இருக்கிறதாண்டவரே சொந்த நாட்களே தாழ்மைப்படுத்தி ஜபிக்க கிருமைதார் கண்ணீரோடு ஜபிக்க கிருமைதான் புலம்பி கதறி அழுது எங்களுக்கு ஆண்டவரே மற்றவர்களின் ரட்சிப்புக்காக உறவினர்களின் ரட்சிப்புக்காக நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று தானியல் அன்றைக்கு நானு என் ஜனமும் பாவம் செய்தோம் என்று அழுதார் ஆண்டவரே நாங்கள் நானு என் குடும்பத்தாரும் பாவம் செய்தோம் என்று

மாண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்க போக முடியும் ஆண்டவரே அலிலூயா தேவனே இறங்குமையா தேவனே இறங்கும் எங்களுக்கு உண்டாகட்டு மையாற வேண்டு ராஜா இறங்கிவிடும் இறங்கிவிடும் அப்பால் சபைக்கு இறங்கும் ஆண்டவரே எங்கள் குடும்ப கத்தாருக்கு இறங்குமா எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கு ஆண்டவரேயா ஹாலலூயா ரட்சிக்கப்படாத அனைவருக்கும் கத்தர் இறங்குமாடியா ஜபிக்கிறோம் எங்களை சுற்றுச்சூழல் இருக்கிற ஜனங்களுக்காக ஜபிக்கிற மாண்டவரே அவர்களுக்கு இறங்குமையா இந்த ஜப சத்தத்தை கேட்கிறார்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வரவில்லையே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த ஆலயத்தை தேடி ஓடி வருவார்களாக நீர் அழைத்து கொண்டு வாரு ஆண்டவரே நீங்கள் நயம் காட்டி அழைக்கிறவர் பட்சமாய் பேசி கொண்டு வருகிறோம் இந்த உபாச நாட்கள் எங்களை சுற்றுச்சூழல் இருக்கிற குடும்பங்களில் அநேகர் வந்து இந்த இடத்துல ஜெபிக்கத்தக்க அனுகிரகம் செய்தரலாம் இந்த கடமில குன்று பகுதியை உடைய வசனத்துக்கு கீழ்படிவார்களாக ஞானஸ் நான சத்தியத்துக்கு கீழ்படிவார்களாக குழந்தைகளை ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று சொல்லுகிற அநேகர் உண்மை போல யோர்தான் நதியில யோவான் ஞானவனால் ஞானஸ்நானம் பெற்று கொண்டது போல ஏசு செய்தது போல செய்ய அநேக கத்தர் அழைத்து கொண்டு வரும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அலலுயா அலலுயா மாந்து போய்விடக் கூடாதப்பா ஜலத்தினால அவையினால பிரவாவிட்டால் தேவன ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வேதவாசனம் சொல்லுகிறதே ராஜா உமக்கு சோதரி இந்த வார்த்தைக்கு கீழ்படியே கிருபை தாரோ உமக்கு பிரியமா பிரியமானவர்களாய் மாற்றி விடும் உமக்கு பிரியமானவர்களா ஆமே ஆமே நகா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்னது போல அநேகருடைய காதுகள் இந்த சத்தம் துனிக்கும்படியாக ஜபிக்கிறான் சோத்ரோ 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 கரங்களை தட்டி நாம் கத்திரை சோத்திரை

எவ்வளவு மகத்துவமானது எவ்வளவு உன்னதமானது ராஜா ஆமே எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே இந்த அருமையான பெண்கள் ஆராதனை கிருபா எங்களுக்கு தந்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த தேவன் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் நேகரும் நேரமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து சாட்சி பெற்றார்கள் அப்பா அதுபோல நாங்களும் கத்திருக்கு பிரியமானதை எப்போதும் செய்து தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவர்களா இருக்கு கிருபைதாரையா இயேசுவே லி புஷ்பத்தை போல மலர்ந்து வாசனை கொடுக்கிற முள்ளின் நடுவே மலர்ந்து வாசனை கொடுக்கிற லீலி புஷ்பமா இருக்க கத்தர் உதவி சிதற வேண்டுமாய் கஞ்சிராண்டவரை இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வாதம் விசேஷமாக இந்த உபவாச நாட்களை எங்களுக்கு தருகிறீராண்டவரை அதை ஜாக்கிரதையாக ஆதாயம் பண்ணி கொள்ள தான் மெய்யாகவே நாங்கள் விடாப்படியாய் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து ஜெபித்து கத்தடத்திலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக கத்தருக்காக ஜீவிக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பங்களை கத்தர் மாற்றும்படியாக அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் கேஸ் செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பரிசுத்தன் ஸ்தோத்ரி ஆத்துமாவே கத்ரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விரக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குங்களால முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமே அலலுயா அலலுயா காலையிலும் யா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக என் பிரியமே என்று நேசர் அழைக்கிற சத்தத்துக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வீர்களாக